Hello students, welcome to Max and Tamil channel. Exercise 2.9, fifth sum, very important sum. The sum of squares of first n natural numbers is 285. Sum of their cubes, sum of their cubes, 2025, find the value of n. Okay, in the sum of squares, 1 square plus 2 square plus 3 square etc. n square on the 285 kudutanga. Sum of squares. Sum of their cubes. 1 cube, 2 cube, 3 cube etc. n cube yavudu 2025. Idinudaiya formula enaduma? N into n plus 1 by 2 the whole square equal to 2025. இது எப்படி எழுதலானா 45 square. எப்படி எழுதலாம் 2025 45 square. அப்போ இது எப்படி எழுதுறேன் n into n plus 1 by 2 squares எழுத வேண்டாம். That is equal to 45. புரிஞ்சுச்சா? இதை ஸ்கொயரில் எழுதிட்டு அப்புறம் ஸ்கொயர் எழுத வேண்டாம். n into n plus 1 by 2 இங்க 45. That implies n into n plus 1 2 இங்க போயிடும். 45 into 2. That implies n into n plus 1 equal to 90. இப்போ என்ன ஆயிரும்? N square plus n, the 90 இங்க கொண்டு வந்துறேன், minus 90 equal to 0. இப்போ இதெல்லாம் ஃபேக்டரைஸ் பண்ணணும். இது ஈஸி தான் இல்லையா? 90ங்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணுறது ஈஸி. நமக்கு சம் என்ன வரணும்? ப்ளஸ் 1. ப்ராடக்ட் என்ன வரணும்? மைனஸ் 90. ஈஸியாக எழுதிடலாம். 10 9s are 90 இல்லையா? நமக்கு என்ன வரணும்? நான் என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்டில் மைனஸ் வந்தால் சப்ராக்ட். 10 9. இப்போ சம்மில் ப்ளஸ் இருந்தால் கிரேட்டர் நம்பர் ப்ளஸ், இது மைனஸ். ஓகே, இது மைனஸ் 90. மைனஸ் 90. அப்போ ப்ளஸ் 10 இன்ட்டு மைனஸ் 9, மைனஸ் 90. ப்ராடக்ட் கிடச்சிட்டு ப்ளஸ் 10 மைனஸ் 9 ப்ளஸ் 1 கிடச்சிட்டு. ஓகே, இதுதான் ஃபேக்டரைசேஷனுக்கு சம் ப்ராடக்ட். சம்முங்கிறது சென்ட்ரலில் இருக்க வேல்யூ, ப்ராடக்டில் ப்ராடக்ட்டுங்கிறது ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது. எழுதிட்டு இதுக்கு இதை எதால பண்ணா, எந்த டூ நம்பர்ஸால மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வரும். அப்ப 10 into 9 90, மைனஸ் 90 வரணும். இந்த சம் பிளஸ்ஸா இருந்துச்சா, கிரேட்டர் நம்பர் பிளஸ், அடுத்த நம்பரை மைனஸ். இப்ப இதை எப்படி எழுதிடலாம்? என் பிளஸ் 10 என் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. என்னுடைய வேல்யூ மைனஸ் 10 ஆர் என் ஈக்குவல் டு 9. என் என்ன சொல்லியிருக்கேன், என் கேனாட் பி நெகட்டிவ். அப்போ என்னுடைய வேல்யூ என்னது? 9 நமக்கு தெரிஞ்சிட்டு. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் என்னு கேட்டாங்க. n என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 9 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் 285 இதில் வருதான்னு சொல்லி பார்க்கலாம். நமக்கு என்ன ஃபார்முலா? 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் எக்ஸட்ரா n ஸ்கொயர் ஈக்குவல் டு 285ங்கிற ஆன்சரை கொண்டு இந்த எண்ணை போட்டால் வருதான். n சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n ப்ளஸ் 1 டூ என் ப்ளஸ் 1 பை 6. n நமக்கு என்னது? 9 இல்லையா? 9 இன்ட்டு 9 ப்ளஸ் 1 10. 2 இன்ட்டு 9 18. 18 ப்ளஸ் 1 19 பை 6. இது 3, இது 2. 2 5 சார். அப்போ 3 இன்ட்டு 5 15 இன்ட்டு 19. 15ஐ 19ஐ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 285 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 9 வந்து 9ங்கிறது கரெக்ட். அதான் இந்த சம் ஆஃப் தேர் கியூப்ஸ் 2025 வச்சு என் 9 வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதை நேச்சுரல் நம்பர்ஸில் சம் ஆஃப் தேர் நேச்சுரல் நம்பர்ஸ் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத
மறக்காதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.